இன்னைக்கு கடலை மிட்டாயி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க கடலை பர்பி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் கடலை இத வந்து வறுத்துக்கணும். இப்போ இத வறுத்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதுல இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க கடலை மிட்டாய் பண்றதுக்கு 1 கப் வெல்லம் 1 கப் வேர்க்கடலை இத நல்லா வறுத்துட்டு இது மேல இருக்கிற பொட்டெல்லாம் நீக்கிட்டு வெச்சிருக்கறேன். இப்போ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்து கூடாது. இப்போ இது வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாகு வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். கொஞ்சமா தண்ணியில ஊத்திட்டு இப்போ நல்லா ஒண்ணு சேர்ந்து வருது. ஆனா வந்துட்டு இது இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கணும். இப்படி எடுத்து உடைச்சா உடைக்க வரணும். ஒரு 2-3 தடவை செக் பண்ணி பாருங்க. உடைச்சா உடைக்க வரணும். இப்போ கரெக்டாக இருக்கு அர்த்தம். பாருங்க எப்படி உடைக்கணும். இப்போ நம்ம வேர்க்கடலை கொட்டி கலரிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ கேஸ் கல்லுல எண்ணெய் தடவிட்டு இப்போ அதில் சேர்த்துடலாம். இது சூடு ஆறதுக்குள்ள பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ இது நல்லா செட் ஆகணும். ஒரு 1 ஹவர் விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க சூப்பரான கடலை மிட்டாய். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்க. மெயின் நம்ம பாகு பதம் தான். நம்ம தண்ணியில் போட்டு பாகு அதை முறிச்சா முறிக்க வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கடலை மிட்டாய் நல்லா வரும்.